Hi students, next நம்ம டாபிக் வந்து என்ன அப்படின்னா டைஎலக்ட்ரிக்ஸ். ஸோ டைஎலக்ட்ரிக் வந்து பேசிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் இஸ் ஒன் ஆஃப் த நான் கண்டக்டிங் மெட்டீரியல்னு சொல்லலாம். ஏன் வந்து நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. டைஎலக்ட்ரிக்கில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. எப்பவுமே பார்த்தோம் கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் தான் என்ன பண்ணோம், ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு போகும்போது கரண்டை வந்து கண்டக்ட் பண்ணோம், ஐ மீன் சார்ஜை மூவ் பண்ணோம், அதுதான் நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து ஃப்ரீ எலக்ட்ரானே இல்லை, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் டைஎலக்ட்ரிக். அப்போ டைஎலக்ட்ரிக் இஸ் எ நான் கண்டக்டிங் மெட்டீரியல் விச் ஹாஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான். அதில் ஃப்ரீ எலக்ட்ரானே இருக்காது. ஸோ அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் போடுறாங்க, கிளாஸ் சொல்லலாம், மைக்கா, உட்டு, பேப்பர், எபோனைட்டு, இதெல்லாம் டைஎலக்ட்ரிக் தான். சரி, இந்த டைஎலக்ட்ரிக்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஒரு டைஎலக்ட்ரிக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைஎலக்ட்ரிக் உள்ள ப்ரெசெண்டாக இருக்க முடியாது, சார்ஜஸ்லாம் இருக்க முடியாது, உள்ள ஐ மீன் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்க முடியா, அதை என்ன பண்ணோம் அப்படின்னா ரீஅலைன் பண்ணும். ஸோ தட் இன்டர்னல் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்டு. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்டுனால உள்ளே வந்து என்ன ஆகுது, சார்ஜஸ் வந்து ரீஅலைன் ஆகி கொஞ்சம் இன்டர்னல் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா, கண்டக்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து இன்டர்னல் ஃபீல்டை நல்லிஃபை பண்ணிச்சுன்னு பார்த்தோம். இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்டுனால உள்ள சார்ஜஸ் வந்து ரீஅலைன்மெண்ட் ஆகுது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இடத்துல மூவ் ஆகும் இல்லையா, ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மூவ் ஆகும் போது இன்டர்னல் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் இந்த இன்டர்னல் ஃபீல்டு வந்து என்ன ஆகாது அப்படின்னா நல்லிஃபை ஆகாது. ஏன் நல்லிஃபை ஆகாதுன்னா, நான் கொடுக்குற ஃபீல்டை விட இங்கே கம்மியான இன்டர்னல் ஃபீல்டு தான் கிரியேட் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன் வந்து இன்டர்னல் ஃபீல்டு இங்கே கம்மின்றோம், இங்கே என்ன இல்லை, அந்த எலக்ட்ரான் ஐ மீன் அந்த எனர்ஜியை கொண்டு போகிறதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் இங்கே இல்லை. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் என்ன பண்ணுவோம், எனர்ஜியை வந்து கொண்டு போகும். அப்போ என் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஆகும்போது தான் இன்டர்னல் ஃபீல்டும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டும் நல்லிஃபை ஆகும். இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுடைய கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அது இல்லவே இல்லைங்கிற சொல்லிட்டோம். அப்போ இன்டர்னல் ஃபீல்டு இஸ் லெஸ் தென் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, ரைட்டா? எக்ஸ்டர்னல் ஃபீல்டை விட இன்டர்னல் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். அப்போ த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த கண்டக்டர், சாரி, இன்சைடு த டைஎலக்ட்ரிக் இஸ் நாட் ஜீரோ. நம்ம அங்கே படித்தோம், அங்கே என்ன படித்தோம், அக்கார்டிங் டு த காஸ் லாவில் இன்சைடு த கண்டக்டரில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஜீரோன்னு படித்தோம். ஏன்னா சார்ஜஸ் வந்து ரிசைட் ஒன்லி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஆனால் நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்சைடு த டைஎலக்ட்ரிக் இஸ் நாட் ஜீரோ. அப்போ ஒரு மெட்டீரியலில் இன்சைடில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது கண்டக்டர், இன்சைடில் ஜீரோவாக இல்லை அப்படின்னா அது டைஎலக்ட்ரிக், பட் இஸ் பேரலல் டு த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நான் கொடுக்கக்கூடிய ஃபீல்டுக்கு அப்படியே பேரலாக ஆகுது, நான் கொடுக்கக்கூடிய ஃபீல்டுக்கு ஆன்டி பேரலாக மூவ் ஆனால் தான், ஐ மீன் ஆப்போசிட்ல மூவ் ஆனால் எனக்கு அது என்ன ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிசிஸ் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்குறேன். கொடுக்கும்போது இன்டர்னல் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, ஆனால் இன்டர்னல் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா நல்லிஃபை ஆகலை. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அதிகமாக இருக்குது, இன்டர்னல் ஃபீல்டு கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து 10 வோல்ட் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இங்கே உள்ள மூவ்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 0.5 வோல்ட் தான் இங்கே மூவ் ஆகுது. அப்போ 9.5 வோல்ட் வந்து எனக்கு வந்து இங்கே வேஸ்ட் ஆகுது, ஐ மீன் கண்டக்ட் ஆகவே இல்லை, வாங்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ டைஎலக்ட்ரிக்ன்றது பேசிக்கலாக ஒரு நான் கண்டக்டர். ஏன் நான் கண்டக்டர்னா, இதில் எனர்ஜியை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸுடைய கவுண்ட்டு இங்கே இல்லவே இல்லை. தெர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆன் த டைஎலக்ட்ரிக். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம கிளாஸு, மைக்கா, உட்டு, பேப்பர்னு சொல்லலாம். ஏன்னா இதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு புக்கில் நிறையா கொடுத்துருப்பாங்க, டைஎலக்ட்ரிக் பற்றி ஒரு 3 மார்க்லேயே 5 மார்க்லேயே கேட்குறாங்க, எக்ஸ்பிளைன் த டைஎலக்ட்ரிக் வித் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கும்போது. நீங்கள் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை அழகாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்டுனால உள்ள சார்ஜஸ் வந்து ரீஅலைன் ஆகுது. அப்படி ரீஅலைன் ஆகும்போது இன்டர்னல் ஃபீல்டு என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது. அந்த இன்டர்னல் ஃபீல்டு கிரியேட் ஆனால் கூட அது எக்ஸ்டர்னல் ஃபீல்டை என்ன பண்ணலை, நல்லிஃபை பண்ணலை. இன்டர்னல் ஃபீல்டு வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டை விட கம்மியாக இருக்குது. அது தவிர இன்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து எக்ஸ்டர்னல் நெட் சார்ஜ், நெட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இன்சைட் த டைஎலக்ட்ரிக் வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ அடுத்து டைஎலக்ட்ரிக் வித் கெப்பாசிட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஸ்லாப் ஆஃப் த ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை போய் ரெண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டர்னால ரெண்டு பிளேட் இருக்குமே, அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் போய் வைக்கிறோம். அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வந்து என்ன இருக்குது, ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது, அதெல்லாம் டைபோல்னு சொல்லுவோம், நிறையா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் ரேண்டமாக இருக்குது.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கு. பட் அதுவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேரலல் கிரியேட்டிவ் கெப்பாசிட்டி லெட்டரில் வச்சு நம்ம ஒரு ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். ஒன்றும் இல்லை நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ் ஒரு பவர்ஸை கூட கனெக்ட் பண்ணேன்னா என்ன ஆகுதுன்னா நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுனால உள்ளே என்ன ஆகும்னா போலரைசேஷன் கிரியேட் ஆகும். அது என்ன போலரைசேஷன், த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் டைபோல்ஸ். டைபோல்ஸ் வந்து உள்ள கிரியேட் ஆகும். டைபோல்ஸ்ல என்ன அர்த்தம், பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லா ஒரு பக்கமாகவும் நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லா இன்னொரு பக்கமாகவும் அலைன் ஆகும். ஸோ அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியா கிரியேட் ஆயிடுச்சுன்னா அப்ப அங்க என்ன ஆகும், உள்ள ஒரு இன்டர்னல் ஃபீல்டு கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அதைத்தான் நம்ம சொல்றோம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ரெக்டாங்குலர் ஸ்லாப் பிளேஸ்ட் பிட்வீன் த கெபாசிட்டர், த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு போலரைஸ் த டைஎலக்ட்ரிக் பிளேஸ்ட் பிட்வீன் த பிளேட், பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ்ட் ஆன் த ஒன் சைடு, நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ்ட் ஆன் அனதர் சைடு. So inside the dielectric net charge is zero. So inside the positive negative தனித்தனியா பிரிஞ்சோனேமே internal field zero ஆயிடுது, net charge zero ஆயிடுது. இந்த இடத்துல plus sigma p minus sigma p ன்றது வேற ஒண்ணுமே கிடையாது, இந்த dielectric உடைய charge density. So இந்த சைடு ஃபுல்ல negative அலைனா இருக்கலையா, அதோட charge density minus sigma p. அந்த சைடு ஃபுல்ல positive charge அலைனா இருக்கலையா, அது வந்து plus sigma p. These are the surface charge density of the dielectric slab. But these are the also called as the Pound charges. Pound charges அப்படினா என்ன அப்படினா அது வந்து அதே ஒரே இடத்துல இருக்கும், அது வந்து என்ன ஆகாது, ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபுல்லாக இப்போ கண்டக்டரில் நம்ம பவுண்ட் சார்ஜஸ் ஃப்ரீ எலக்ட்ரான் எடுத்துக்கலாம், அது என்ன ஆகிடும், ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும். சார்ஜஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், கரண்ட் கண்டக்ட் ஆகும். அப்போ இங்கே வந்து அது சார்ஜஸ் வந்து பவுண்ட் ஆயிருக்கு, ஐ மீன் என்ன இருக்கு, நியூக்ளியஸோட டைட்டாக அட்டாச்சாக இருக்கு. எப்பவுமே நல்லா வச்சுக்கோங்க, எலக்ட்ரான் நம்ம ரெண்டு வகையும் பிரிப்போம். ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன இருக்குன்னா, இது இதுதான் ஒரு ஆட்டம் வச்சுக்கோங்க, ஆட்டம் நியூக்ளியஸ் நடுவில் இருக்குன்னா நியூக்ளியஸுக்கு நியரஸ்டாக ஒரு சில ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும். இப்போ ஃபஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் நியூக்ளியஸ் கூட அட்டாச்சாக இருக்கும், இது தேர்ட் ஆர்பிட் எடுத்துட்டோம்னா நியூக்ளியஸ்க்கு ஃபார்தஸ்டாக இருக்கும். அந்த ஃபார்தஸ்டாக உள்ள ஆட்டத்தில் தான் என்ன சொல்லுவோம், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டிங் எலக்ட்ரான், இல்லைன்னா அது பேலன்ஸ் எலக்ட்ரான், இல்லைன்னா அது ஃப்ரீ எலக்ட்ரான் கூட சொல்லலாம். பட் இன்னர் மோஸ்ட் எலக்ட்ரான் நம்ம என்ன சொல்லுவோம், கோர் எலக்ட்ரான். அந்த கோர் எலக்ட்ரான் என்ன இருக்கும், நியூக்ளியஸோட டைட்டாக இருந்துட்டு அது வெளியில் மூவ் ஆகாது. ஸோ தெர் இஸ் நோ மூவ்மெண்ட் லைக் எ கண்டக்டர், கண்டக்டர் மூலம் அது என்ன பண்ணால் மூவ் ஆகும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம், தெர் இஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லிட்டோம் ரைட்டா. அப்போ இந்த பவுன் சார்ஜஸ் வந்து என்ன ஆகாது, நாட் ஃப்ரீ டு மூவ் இன் எ கண்டக்டர். ஸோ இந்த டைஎலக்ட்ரிக் வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, லெட் அஸ் டேக் த பலூன், ஒரு பலூன் எடுத்துக்கோ. அந்த பலூன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார்ஜ்டு பலூன் அப்படின்னு எடுத்துக்கேன். அப்போ சார்ஜ்டு பலூனா என்ன பண்ணலாம், அந்த பலூனை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஸ்வைப் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சில்க் கிளாத்தை வச்சு ஸ்வைப் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது, இல்லை ஒரு ஃபர்ரை வச்சு ரப் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பலூன் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இதாகுது. ஐ மீன் என்ன ஆகுது, எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால அது நெகட்டிவ் சார்ஜ் பலூனாக மாறிடுது. அந்த நெகட்டிவ் சார்ஜ் பலூனை போய் ஒரு நியூட்ரல் பாடியோட இருக்கக்கூடிய ஒரு வால்ஸ், ஒரு சோத்தோட ஒரு பகுதியை போய் நம்ம ரப் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த சோரில் என்ன இருக்குது, சார்ஜஸ் வந்து நியூட்ரலாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளஸ் ஒன் நெகட்டிவும் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தானே, அங்கே போய் நம்ம பலூனை வந்து பண்ணும்போது பலூனை வந்து என்ன பண்ணிக்கிறோம், அந்த வால் வந்து பிடிச்சி இழுத்து ஒட்டிக்கிறோம். ஏன் ஒட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பலூனில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் சார்ஜு அந்த வால்ஸ் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜோட போய் என்ன ஆகுது அப்படின்னா அட்ராக்ட் ஆகுது. சரியா, அப்போ உள்ளே வந்து என்ன நடக்குது, உள்ளே வந்து ஒரு போலரைசேஷன் ஃபார்ம் ஆகுது. போலரைசேஷன் என்ன அர்த்தம், பாரு உள்ளே வந்து இப்போ இவனை கொண்டு போகிறனால தான் எனக்கு உள்ள போலரைசேஷன் ஃபார்ம் ஆச்சு. இந்த வால்ஸ்குள்ள அந்த வால்ஸ்குள்ள ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கும், அந்த வால்ஸ்குள்ள ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி தான் இருந்திருக்கும், ரேண்டமாக இருந்திருக்கும். பட் நான் அந்த பலூனை கொண்டு போன உடனேயுமே எனக்கு நெகட்டிவ் ஃபுல்லாக ஒரு பக்கமாகவும் பாசிட்டிவ் ஃபுல்லாக பலூனுக்கு நியரஸ்ட்டாக வந்துடும். அப்போ தான் நான் வந்து பலூன் வந்து ஸ்டிக் பண்ணோம். பலூன் ஏன் ஒட்டிக்கிறதுன்னு கேட்டால் உள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய போலரைசேஷன், இதுதான் வந்து ரீசன். சரியா, திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த டைஎலக்ட்ரிக். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.